செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான ஒரு மாலை வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் மழைக்கான அலர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம். இதனால் 5 மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட்டும், பெரும் வாரியாக மாவட்டங்களில் முக்கியமான அதிகனமழை அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டங்கள் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் அலர்ட்டில் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரப்போகிறது வந்து பார்க்கலாம். வாங்க செல்லக்குட்டீஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாகனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆலில் செட் பண்ணிக்கோப்பா. அப்போ தான் வந்து ஸ்கூல்ஸ் அப்டேட்டை நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்கள் கனமழையில் இருக்குது. அது என்னென்ன மாவட்டங்கள்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மாவட்டங்கள் இல்லாமல் அடுத்தடுத்து கட்டகமாக வந்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் முக்கியமாக வந்து இந்த மாவட்டங்கள் தான் வந்து அடுத்தடுத்து நாளைக்கும் லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக வந்து விடுமுறைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2-3 தேதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் ஆரஞ்ச் அலர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து அதிகனமழையினால் வந்து பார்த்திங்கன்னா விடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்க போகிறது கனமழையின் பொதிவு. ஏனென்றால் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மாறி தீவிரமடைந்து உள்ளதனால கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான வந்து பார்த்திங்கன்னா காற்றுடன் இடி மின்னலுடன் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் வராதே அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் மிக தீவிரமாக வரும். எந்தெந்த மாவட்டங்கள்னா இந்த மாவட்டங்கள்லாம் குறிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் முழுக்க முழுக்க வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க வீடியோ செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆலில் செட் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் செல்லக்குட்டீஸ். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்.